அந்த மறைஞான சம்பந்தர் அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய சீடராக இருந்த மறைஞான சம்பந்தர், உமாபதியாருக்கு குருவாக இருக்கிற மறைஞான சம்பந்தர், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி வாழக்கூடிய நெசவாளி வாழக்கூடிய இல்லத்துக்கு போனார். ஒரு பெரிய ஆச்சாரியர். அந்த வீட்டில் நெசவாளி நெசவு செய்து அவன் குடிக்கிறதுக்காக இந்த பாவு போடுறதுக்கு நூலுக்கு கஞ்சி வச்சுருப்பாங்க. அதை கஞ்சை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற கஞ்சை சூடு பண்ணி புள்ள குட்டி எல்லாம் குடிக்கும். அப்போ அன்னைக்கு பஞ்சகாலத்தில் அதில் கொஞ்சம் அப்படி சோறு இருக்கும். ஒரு கரண்டி சோத்தை போட்டு உப்புக்கல்ல போட்டு அடுப்பில் வச்சு அந்த கஞ்சை சோத்து கஞ்சை நூலுக்கும் பாவுக்கும் போட்டு தன் வயிற்றுக்கும் சாப்பிட்ற ஏழை நெசவாளி அப்படி மண் கலசத்தில் வச்சுக்கிட்டு சடக் 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 சடக்குன்னு கையில் காலையும் மிதித்து நெஞ்சுக்கிட்டு இருக்கார். மறைஞான சம்பந்த பெருமான் பசியோடு அப்படி ஓரமாக நின்னார் அவர் வீட்டு வாசல். ஐயா ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது கொடுங்க. கேட்குறவர் யார்? மறைஞான சம்பந்த மூர்த்திகள், சந்தான ஆச்சாரியர். அந்த உள்ள இருக்கிற ஏழை நெசவாளி தொண்டர், சுவாமி நாங்கள்லாம் ஏழை நெசவாளிங்க, இந்த கஞ்சி காலையில் வடித்த கஞ்சிங்க, பசகாச்சின கஞ்சி, இது மிச்சு நூலுக்கும் பாவுக்கும் போட்ட பிறகு நாங்கள் வயிற்று நிற்பதற்காக வச்சுருக்கிறோம் சாமி, நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள்லாம் குடிப்பீங்களா சாமி? அப்பா நீ ஒரு ஏழை தொண்டன், உன்னுடைய அன்பே என்னுடைய நைவேத்தியம், நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோண்டா அப்படின்னார். சாமி உங்கள் கையில் திருவோடு இருந்தார். எங்களை திருவோடுலாம் இல்லைப்பா, ரெண்டு கைதான்ப்பா திருவோடுன்னார். இந்த ரெண்டு கையிலையும் அப்படி சேர்ந்து குமிச்சு அவன் கஞ்சை அப்படி ஊற்றுனான் பாருங்க, அந்த சோத்து கஞ்சை அதை வாங்கி அப்படியே பருகினார், அப்படி உறிஞ்சி குடித்தார். குடிக்கும்போது தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்த கையில் வழியும், இந்த துவாரத்தில் இருந்து இந்த வழிய வழிய பின்னாடியே ஒருத்தர் வந்து அப்படி பிடிச்சி குடித்தார். அந்த கீழே இருக்கிறத அவர் தான் சிஷ்யர் எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் தீட்சிதர், சிதம்பரத்தில் பூஜை பண்ணுகிற தீட்சிதர். ஒரு நெசவாளியினுடைய கூலி தொழிலாளி கஞ்ச சைவ வேளாளர் குலத்தில் பிறந்திருக்கிற மறைஞான சம்பந்த பெருமானுடைய அந்த முழங்கையிலிருந்து வழிந்து வரக்கூடிய எச்சிலை, குருநாதருடைய பரிசேடத்தை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அப்படி இப்படி வலிச்சு குடிச்சார் பாருங்க. இதுதாங்க குருவும் சிஷ்யனுக்குள்ள மிகப்பெரிய பந்தம். அந்த புண்ணியந்தான் அந்த உமாபதியாரைத்தான் பெத்தான் சாம்பவான் என்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே சேர்ந்திருக்கிற ஒருத்தரை தன்னுடைய மந்திர ஆற்றலினால் கைலாயத்துக்கு போய் சேர வைத்தது அந்த குருபக்தி. கள்ளிச்செடியை கைலாயம் சென்று சேர வைத்தது உமாபதியார் குருபக்தி. 3000 அந்தரர்களும் உலகத்தார்கள் எல்லாரும் நீ நீசன், நீ தீட்டுப்பட்டவன் என்று உமாபதி தீட்சிதரை தள்ளி வைத்த பொழுது யாராலும் ஏற்ற முடியாத இடபக்கொடியை கொடிக்கவி பாடி ஏற்ற வைத்தது உமாபதியாருடைய குருபக்தி. அந்த குருபக்திக்கு மூல காரணமாக இருந்தது மறைஞான சம்பந்தருடைய திருவடி. குருவை மறக்காமல் இருக்கணும். அந்த மாதிரிதான் சிஷ்யனை தேடி குரு வரவே கூடாது, அப்படி வந்தால் சிஷ்யருடைய புகழ் பெருசு. சிஷ்யரை தேடி குரு வரக்கூடாது, சீடனை சீடன் தான் குருவை தேடணும். அப்படி யாராவது சீடனை நோக்கி குருநாதனா சீடன் பெரியவன் அர்த்தம், உயர்ந்தவன் அர்த்தம். அப்படி மணிவாசகரை மணிவாசகருக்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்து ஒரு நாள் இல்லை, இரு நாள் அல்ல, பல ஆண்டு காலம் காத்திருந்து இவர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தான் திருப்பெருந்துறை ஈசன் மணிவாசகருக்காக. விழி கிடைக்குமாக பய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. இதுதாங்க எளிமையின் சிகரம், இதுதான் சந்தானாச்சாரியார் காட்டுகிற திறம், இதுதான் நால்வர் காட்டுகிற திறம் என்று சொல்லி நான் நேரத்தை கடுத்தாது. திரு நாகைக்காரோணம்
அந்த மாதிரி பாமரனும் இந்த தேவாரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய சாதனை. அதனால் அன்பர்கள் இந்த தேதியை மறக்காமல் வச்சுக்கிட்டு எல்லோரும் செப்டம்பர் 1